வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதனால நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடி சொல்றேன், நம்ம கீவேயோட SR125 இருக்கிறனால இப்போ புதுசாக லான்ச் ஆனே அவனுக்கும் நம்ம பஜாஜ் பல்சர் NS125க்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அது ஏன் இவனுங்க ரெண்டு பேருக்கும் கம்பாரிசன் ரிவ்யூன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இது ரெண்டுமே 125cc செக்மெண்ட்ல வருது, பரவாயில்ல நல்ல விஷயம். அதுக்கடுத்த விஷயம் பிரைசிங் திட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிட்ட கிட்ட வரதுனால இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்னா, உங்களுக்கு தெரியும் அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியமா இருக்கும். பிளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாமா? என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போமே. டிசைன் வைஸ் பார்த்தோம்னா வச்சிங்களா, ரெண்டு பைக்குமே சம்மந்தமே கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு செக்மெண்ட். நம்ம பஜாஜ் பல்சர் NS125 பார்த்தோம்னா வச்சிங்களா, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் மாதிரி. பட் நம்ம கீவேயோட SR125 பார்த்தோம்னா வச்சிங்களா, அது ஒரு ஆஃப் ரோட் ஸ்கேம்லர் அப்படியே சும்மா சொல்லலாம், வேறு லெவல். அப்படி சும்மா ரக்கடாக இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு. இந்த வண்டியோட டிசைனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் வண்டி எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பேர்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்களே, அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஒரு வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வண்டி ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. அதனால் இந்த வண்டியோட டிசைனை பற்றி என்ன பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, வேறு லெவல் சூப்பர் டிசைன் இந்த கீவேயோட SR125 கிட்ட இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் பிடிக்குன்னா வச்சிங்களா, உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ரெட்ரோ மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த டிசைன் பிடிக்கும். இல்லைனா என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு தான் தோணும். அதுக்கடுத்து நம்ம ரோட் ப்ரெசன்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, நம்ம NS125 மாதிரியே NS160 இருக்குது, NS200 இருக்குது. அதனால் அதோட ரோட் ப்ரெசன்ஸுக்கு அந்தளவுக்கு யூனிக்னஸ் கிடையாது. அதேமாதிரி பஜாஜ் பல்சர் NS லைனப்பு இந்தியாவில் ஏகப்பட்டது இருக்கிறதுனால அந்த பைக்குக்கு அந்தளவுக்கு யூனிக்னஸ் கிடையாது நிறைய பேர்கிட்ட. பட் நம்ம கீவேயோட SR125 பார்த்தோம்னா வச்சிங்களா, அதுக்கு அந்த அளவுக்குலாம் சேல்ஸ் ரீச் இல்லை. அது இல்லாமல் இது ஒரு புது டிசைன்றதுனால இந்த நீங்கள் ரோட்டில் ஓட்டினாலும் ஒரு யூனிக்காக ஃபீல் ஆகும். ஒரு 10 வண்டி உங்களை சுற்றி நின்னாலும் அதில் உங்கள் வண்டி கொஞ்சம் தனியாக துண்டாக வெளியே தெரிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா டிசைன் அதை மாதிரி. அதுக்கு நான் NS-ஓட டிசைன் மொக்கன்னு சொல்ல, அதோட டிசைனும் சூப்பர் தான். பட் யூனிக்னஸ், ஏன்னா அது கொஞ்சம் நிறையா வந்து போச்சு இல்லையா, நிறைய பேர் வச்சுருக்காங்க NS. பட் நம்ம கீவே SR125 இது வரைக்கும் நான் ரோட்டில் அதை பார்க்கவே இல்லை. ஏன், இந்த ஷோரூமை எனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே லோ லோன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் எங்கத்த அதுக்கு தான் நீங்கள் இதை மாதிரி ஒரு யூனிக்கான பைக் வச்சிங்கன்னா கூட்டத்தில் தனியாக தெரிவிங்கன்றது தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கடுத்து நம்ம எந்த பைக்கில் குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்கன்னு கேட்டோம்னா வச்சுக்கலாம், நம்ம கீவேல நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபாரின் பிராண்டு, அது இல்லாமல் இது இப்போ தான் இந்தியாவுக்கு அவங்க ரீசெண்டாக வந்திருக்காங்க இல்லையா. அதனால் ஆரம்ப டைம்லன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு. ஃபஸ்ட் டைமில் எல்லாருமே நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்கிறது தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த வண்டியோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும், அதை தொட்டு பார்த்த வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக தான் பாருங்க. அதுக்கடுத்து நம்ம NS125 பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா, அதுவும் ஒரு சில காம்பனன்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நான் அங்கேயும் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸோட வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட பில் குவாலிட்டி லைட்டாக, ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி அதோட பில் குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்குது. அது இல்லாமல் நான் பஜாஜ் பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. பஜாஜில் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் சீப்பான காம்பனன்ட்ஸ் போடணுன்றதுக்காக எல்லாம் லைட்டாக குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் NS125 லைனப்பில் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, நம்ம கீவேயோட SR125 பார்த்துருக்கோம். கீவே SR125 ஃபீச்சர்னு சொல்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவும் தேவையோ அது எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அதை மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, புரிஞ்சுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம NS125 பார்த்தோம்னா வச்சிங்களா, அதுலேயும் ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க, பேக்கில் எல்இடி லைட்டு, இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன். அதனால் லைட்டிங் செக்மெண்ட்டில் கீவேயோட SR125 ஒன் ஸ்டெப் மேலே இருக்காங்க. அதில் மேக்ஸிமம் அந்த எல்இடி தான் யூஸ் பண்ணிக்காங்க, மினிமமாக தான் ஒரே ஒரு பல்பு, அது அவங்க அந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன்றாங்க. அது என்ன, பட் நம்ம பஜாஜிலன்னு பார்த்தோம்னா அவங்க ஸ்டாண்டர்டாக ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ரியர் லைட்டு மட்டும்தான் அதில் எல்இடி, மற்ற எல்லாமே அதில் ஹாலஜன் தான். அதனால் நம்மளுக்கு லைட்டிங் செக்மெண்ட்டில் அந்த கீவேவே ஜெயிச்சிட்டாங்கப்பா. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தோம்னா வச்சிக்கலாம், நம்ம பஜாஜ் பல்சர் NS125லன்னு பார்த்தோம்னா வச்சிக்கலாம், ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னுவாங்க. அதில் வந்து டேக்கோமீட்டர் வந்து நமக்கு அனலாகில் கொடுத்துட்டு மீதி சின்ன ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பீடு, ஆவரேஜ் மைலேஜ், அந்த வண்டியோட ட்ரிப் மீட்ரு, அதுக்கடுத்து அந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டருக்குலாம் நிறையா இருக்கும். பட் ஆனால் நம்ம கீவேவை கம்பேர் பண்ணும்போது நம்ம பஜாஜ் பல்சர் NS125 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் வச்சிங்களா, நம்மளுக்கு அந்த கீர் இண்டிகேஷன் நம்ம கீவேயோட SR125 கொடுப்பாங்க. பட் நம்ம பஜாஜ் பல்சர் NS125
125லன்னு பார்த்தா கியர் இன்டிகேஷன் கிடையாது. இது மாதிரி இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருக்கிறது இதில் இல்லை. அது இல்லாமல் நம்ம NS125 கிட்ட இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத்து, ஜிபிஎஸ் அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் ஃபீச்சர் விஷயத்துலையும் என்ன கேட்டால் வச்சிங்களா, நம்ம கீவேயோட SR125 ஒன் ஸ்டெப் மேலே இருக்காங்க. இதில் அடிஷ்னல் ஃபீச்சராக நம்மளுக்கு ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருவாங்க. அந்த ஹசார்ட் சுவிட்ச்னால் அதை போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு 4 இண்டிகேட்டர் மாரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருமா, அப்படியே கெத்தாக 4 இண்டிகேட்டரும் எறி விட்டு வீடியோ எடுப்பாங்களா, அதுமாரி நம்மளுக்கு அதே பெரிய இது பாருங்கள், இது மாதிரி 4 இண்டிகேட்டருமே எரியும். பட் நம்ம NS125 ஹசார்ட் லைட்டும் கிடையாது, நார்மலான ஒரு இண்டிகேட்டர் செட்டப். அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் கீவேயோட SR125 எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. சொல்லப்போனால் இந்த ரெண்டு பைக்குமே ஃபீச்சர்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, பட் ஆனால் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு பார்த்தா கீவே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது அவ்வளோ. சரி ஓகே, ஓவரால் டிசைன் செக்மெண்ட், இந்த ஃபீச்சர் செக்மெண்ட் அது எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ஜின் செக்மெண்ட் உள்ள போக வேண்டிய நேரம், போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் செக்மெண்ட்ல யார் ஜெயிச்சாங்கன்னா, டிசைன் செக்மெண்ட்ல இவங்க தான் பெஸ்ட், இவங்க தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும். அதனால நம்ம இதில் சாலிடாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த டிசிஷனான வியூவர்ஸான உங்ககிட்டே கொடுக்குறேன். கமெண்ட் லீவ் பண்ணுங்க எந்த பைக்கோட டிசைன் பெஸ்ட்டாக இருக்குன்னு. அதுக்கடுத்து நம்ம ஃபீச்சர், இந்த லைட்டிங் விஷயத்தெல்லாம் நான் கண்ணை முடிட்டு சொல்லுவேன், கீவே தான் பெஸ்ட்டாக இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நம்ம இந்த NS125 இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் ரொம்பவே ஸ்கின்னியான டயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கீவேயோட SR125 ஓரளவுக்கு ஒரு நல்ல டயரிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு டயர் விஷயத்துலையும் கீவேயோட SR125 தான் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹேண்டிலிங்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அது வண்டியோட வெயிட்டு சீட் ஹைட்டையும் கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். நம்ம கீவேயோட SR125 டோட்டல் வெயிட்டு வெறும் 120 kg தான், சீட் ஹைட்டு 780 mm தான். அதனால் நீங்கள் ஷார்ட் ரைடாக இருந்தாலும் இந்த பைக்கை நீங்கள் ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம NS125 டாப் டோட்டல் வெயிட் எவ்வளோ தெரியுமா, 144 kg, இதை விட சாலிடாக 20 kg மேலே. அதனால் ஹேண்டிலிங் விஷயத்துலையும் இந்த NS125 நம்ம கீவேயோட SR125 ஒன் ஸ்டெப் கீழே தான் இருக்குது. பட் ஆனால் NS125 ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம கீவேவை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் மாறி. சரி இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கீவேயோட SR125 பார்த்துருமா. கீவேயோட SR125 யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோம்னா ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் 2-வால் ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இதில் ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். இந்த இன்ஜினில் 9.56 bhp ஆஃப் பவர்ஸையும் 8.2 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புறமாற வச்சிங்களா, இந்த வண்டியால் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ஒரு 120 வரைக்கும் போகுது. பட் கம்பெனியில் ஒரு 115 வரைக்கும் தான் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த 100 கிராஸ் பண்ணும்போதுலாம் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஃபீல் கிடைக்கல. ஏன்னா இதில் நம்மளுக்கு ஏபிஎஸ்ஸே இல்லை இல்லையா, அதனால் அந்த 100 தாண்டும் போதுலாம் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன, வண்டி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அது கீவே அவங்க ஃபாரின் பிராண்டுன்றதுனால அவங்களோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை வேறு லெவலில் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் இந்த வண்டியோட மைலேஜ். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், 65 km/L இந்த செக்மெண்ட்டில், இந்த 125cc செக்மெண்ட்டில் SP125 ஒரு பெஸ்ட்டான பைக்கு. அது வேறு லெவல் மைலேஜ் தருது, அது சரி போடு போட்டிருக்கு. இப்போ அதுக்கு காம்படிஷன் தர விதமாக தான் நம்ம கீவேயோட SR125 65 km/L வரைக்கும் மைலேஜ் தருது. இவ்வளோ நாள் அந்த SP125 தான் இந்த பெஸ்ட்டு மைலேஜ் இந்த 125cc செக்மெண்ட்டில்ன்ற பேர் வச்சுருந்துச்சு. பட் இப்போ நம்ம கீவேயோட SR125 அதை பங்கு போட்டாங்க, பார்ப்போம் யார் தான் ஜெயிக்கும். அதனால் உங்களுக்கு மைலேஜ் மெயின் ஃபோக்கஸ் தான் இருந்துச்சுன்னா வச்சுங்கன்னா இந்த மிஷினை நீங்கள் நிச்சயமாக கன்சிடர் பண்ணுங்கள், சூப்பரான மைலேஜ் ப்ரொவைட் பண்ணும். பட் ஆனால் இந்த இன்ஜினில் மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லும்படி இல்லை. எக்ஸாய்ஸ் நோட்டு எங்கே தான் இருக்குன்னே தெரியல, வண்டி சைலண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம பிரேக்கிங் செக்மெண்ட்டை பார்ப்போம். பிரேக்கிங்லன்னு பார்த்தோம்னா நம்ம கீவே இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்கு. ஏபிஎஸ்ஸே இல்லைனாலும் பட் சூப்பரான பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கேளுங்களா, ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க், நல்ல பெரிய டிஸ்க்கு. பேக்கில் வந்து 210 mm டிஸ்க், சூப்பரான பிரேக்கிங்கை அடித்தா சும்மா கன்னு மாதிரி நிற்கும். இன்னும் ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பா வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த பிரேக்கிங். நான் இதை ஒரு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பைக்குன்னே சொல்லியிருப்பேன். பட் என்ன, ஏபிஎஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையில்ல தான். பட் இருந்தாலும் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கலாமான்னு தோணும். அதனால் பிரேக்கிங் விஷயத்துலையும் இந்த பைக் பெஸ்ட்டாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு இல்லை டிஸ்க் பிரேக்குன்றதுனால ட்ரம் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாகவே இருக்கும். அதுக்கடுத்து வாரண்டின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு இயர்ஸில் வந்து 2 years வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, கிலோமீட்டர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ். பட் ஆனால் இருந்தாலும் இந்த வாரண்டி ஒரு ஆவரேஜான வாரண்டி தான். அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் அது கேட்க பெருசாக தெரியலாம். பட் ஆனால் இயர்ஸில் வெறும் 2 வருஷம் தான் கிளைம் பண்ணுறாங்க. அந்த 2 வருஷத்தில் வெறும் ஒரு 125cc பைக்கில் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுற போகிறீங்க, புரிஞ்சுங்க. சரி இப்போ நம்ம பஜாஜ் பல்சர் NS125 இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். நம்ம பஜாஜ் பல்சர் NS125 யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதுலேயும் ஒரு 125cc ஃபஸ்ட் விஷயம் ஆடு வந்து எனக்கு கிடைக்கலன்றதுனால நான் 200 ஆடு போட்டுருக்கேன், அதை சும்மா அடைய இக்னோர் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் 2-வால்
2-wall தான் ஏர் கூல்ட் இன்ஜின் இதுலயும் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க பட் ஆனா இந்த இன்ஜின்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த இன்ஜின் செம்ம ஃபன்ஃபுல்லான ரைட உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னா சின்ன நம்ம பஜாஜ் பல்சர் NS 200 கூட ஓட்டறதுக்கு ஜாலியா தான் இருக்கும் பட் என்ன அந்த வண்டியோட weight கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால அந்த வண்டியோட ஹேண்டிலிங் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல லைட்டா கடுப்பா இருக்கும் அதுவும் ஓட்டி பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது பட் ஆனா புதுசா நீங்க அந்த வண்டியை ஓட்டுனீங்கன்னா நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இந்த வண்டி ஓட்டறதுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு அது மாதிரி லைட்டா வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியுங்க ஏன்னா அது கொஞ்சம் weight அதிகம் பட் நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 அது ஓரளவுக்கு weight கம்மின்றதுனால அது ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் அந்த வண்டியோட இன்ஜின் செம பெப்பியா இருக்கிறதுனால நம்ம இழுத்து இழுப்புக்கு அந்த ஹேண்டிலிங் வருதோன்னுமோ அந்த இன்ஜின் வரும் பட் ஆனால் அந்த இன்ஜின்ல ரிஃபைன்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும் பட் என்ன ஃபன் நல்லா இருக்கும்ப்பா சரி அதுக்கடுத்து இந்த இன்ஜினால் 11.6 BHP ஆஃப் பவர்ஸ் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜினோட பவர் எங்க ஃபோகஸ்டா இருக்குன்னா மிட் ரேஞ்ச் அதனால சிட்டி கமெண்ட்ஸுக்கு இந்த பைக் வேற லெவலாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ஒரு 103 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணி கன்பனில் கிளைம் பண்ணுறாங்க பட் நான் போனது வரைக்கும் ஒரு 115 வரைக்கும் அதிகபட்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி போயிருக்கு பட் ஆனால் நான் அவ்வளோ ஸ்பீட் போகிறதுக்கு இந்த பைக் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அவ்வளோ ஸ்பீடில் நம்மளுக்கு ஹேண்ட்லிங் சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஏன்னா கொஞ்சம் ஸ்கின்னியான டயர்ஸ் இல்லையா நம்ம அவ்வளோ ஸ்பீடில் ஒரு கட் பண்ணனா முடியவே முடியாது ஒன்றும் பண்ண முடியும் சரி ஓகே பவர் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்த விஷயம் மைலேஜ் மைலேஜ்னு பார்த்தோம்னா 49.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க பட் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டும் போது நிச்சயமாக மைலேஜ் கம்மியாகும் நான் ஓட்டின வரைக்கும் ஒரு 45 தரதே எனக்கு பெரிய விஷயம் மாதிரி தோணுச்சு ஏன்னா NS மாதிரி ஒரு பைக்கு கொடுத்து இதை டீசெண்டாக ஒழுங்காக ஓட்டுன்னு சொன்னால் நம்ம மனசு கேட்காது அது லைட்டாக அப்படி இப்படி தான் ஓட்டும் அப்போ மைலேஜ் குறைய தான் செய்யும் பட் உங்களுக்கு பெட்ரோல் முக்கியம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக ஓட்டி அதை மெயின்டைன் பண்ணி மைலேஜை பொறுத்த அளவுக்கு இந்த 125 சிசி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தான் பட் என்ன இதை விட நல்ல மைலேஜ் தர பைக் தான் இருக்குது பட் ஆனால் இப்போதைக்கு கம்பாரிசன் யார் கீவே அதோட மைலேஜ் 65 இது 49 எங்கெங்கே இருக்குது அதனால் மைலேஜ் விஷயத்தில் நம்ம கீவியோட SR 125 தான் வின்னர் பட் என்ன பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த NS 125 வின்னர் ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ்க்கே பேர் போன ஒரு பிராண்டு பல்சர் அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்கும் பேக்கில் 130 mm ட்ரம்மும் தான் கொடுக்குறாங்க CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வந்துடுது இந்த பிரேக்கிங் போதும் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு போதும் பட் நீங்கள்னா இந்த நான் சொன்ன ஹை ஸ்பீட்லாம் போகும்போது இந்த பிரேக்கிங் உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது நிச்சயமாக அந்த ஸ்பீட்லாம் போயிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியும் அது மாதிரி 100+ போகிறீங்கன்னா ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக போகலாம் இந்த மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட லைட்டாக பயந்து தான் போகிற மாதிரி இருக்கும் வெறும் சிபிஎஸ்ஸை வச்சுட்டு எப்படி அவ்வளோ ஸ்பீட்லாம் போகுது அவ்வளோ ஸ்பீட்லாம் போகவே போகாதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி பழகுங்க சரி ஓகே ஓவராலாக இந்த ரெண்டு பைக்கை பற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சோம் நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 ப்ரைஸே பார்த்துருமா இதோட சென்னை ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு பார்த்தோம் வெறும் ஒரு 1,24,000 கிட்ட தான் வருது இந்த 125 சிசி செக்மெண்ட்டில் நல்ல சூப்பர் லுக்கு வேற லெவலில் இருக்குங்க அது மாதிரி ஒரு சூப்பர் லுக்கோட ஒரு சூப்பர் பைக்னு சொல்ல முடியாது சூப்பரான ஒரு NS 125 எடுக்கணும்னு நினச்சிங்களா இந்த NS 125 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம கீவேயோட SR 125 சென்னை ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் 1,36,000 கிட்ட வருது அதை விட ஒரு 10,000 கிட்ட மேலே அதிகமாக வருது அதனால் ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 ஜெயிச்சிருக்காங்க பட் நம்ம கீவேயோட SR 125 அதுக்கு மேலே போனாலும் அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்குது ஃபஸ்ட் விஷயம் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லக்கூடாதுங்க அது எங்கே ஃபீச்சர்ஸ் இருக்குது சரி ஓகே பிரேக்கிங் நல்லாயிருக்கு இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்கனால அந்த ப்ரைஸுக்கும் அது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் பட் கம்பாரிசன் ரிவ்யூ இப்போதைக்கு